வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். இன்னைக்கு நம்ம வாழைக்காய் யூஸ் பண்ணி ஒரு சீஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோங்க. அதுக்காக ரெண்டு வாழைக்காய் நான் இங்கே எடுத்திருக்கேன். இதை நல்லா ஆவியில் வேக வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாம். நல்லா வேக வச்சுக்கணும். பர்ஃபெக்டாக வெந்திருந்தால் மட்டும்தான் கருத்து போகாமல் இருக்கும். இந்த வாழைக்காய் துருவினதுக்கு அப்புறமா கூட பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இதை வந்து நம்ம நல்லா மசிச்சு விட்டுறணும். சின்ன துருவலாக துருவிடணும். அதுக்கப்புறமா நம்ம கையால் மசிக்கும் போது நல்லா ஈவனாக இருக்கும். ரொம்ப மேஷ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. மசித்ததுக்கப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 3 பச்சை மிளகாயும் 3 பல் பூண்டையும் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட் இது எல்லாமே நம்ம சேர்த்திக்கலாம். கூடவே ஃப்ளேவரிங்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, இதையும் நம்ம சேர்த்திக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு நறுக்குனா கொத்தமல்லி இலைகளை சேர்த்திக்கலாம். இதுக்கு கூட பைண்டிங்காக நான் இங்கே 2 பிரெட் ஸ்லைஸை மிக்சியில் சேர்த்தி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நம்ம சேர்த்த போகிறோம். இது வந்து நம்ம இந்த மாவு மாதிரி இதை மிக்ஸ் பண்ணணும். இந்த மிக்சர் இருக்கு இல்லைங்களா, வாழைக்காயோட மிக்சர், அதை மிக்ஸ் பண்ணணும். அப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் குறைவாக தேவைப்பட்டால் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நம்ம இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். இதுக்கு பதிலாக நம்ம வந்து ஊற வச்ச அவல் அப்படி இல்லைன்னா ரவை கூட நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்தி இந்த மாதிரி நல்லா மாவு ரெடி பண்ணிக்கலாம். டைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, டோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதிலிருந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம போர்ஷன்ஸ் பண்ணி எல்லாமே நம்ம பிரித்து எடுத்து வச்சிடலாம். நல்லா பர்ஃபெக்டாக இந்த டெக்ஸ்சர் இருக்குது பாருங்கள். இதுக்கு நம்ம சீஸியாக இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் இல்லைங்களா, அதுக்காக நான் சீஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி கையை நல்லா ஆயிலில் க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த சீஸ் மொசரல்லா சீஸ் 50 கிராம் எடுத்திருக்கேன். இதை நான் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். க்யூபாவோ க்யூபாய்டாவோ நம்ம கட் பண்ணிக்கலாம். மொசரல்லா சீஸ்க்கு பதிலாக செடார் சீஸ் இல்லைனா சீஸ் க்யூப்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு கிண்ணம் மாதிரி நம்ம பண்ணிவிட்டு நடுவில் இந்த சீஸை வச்சிடலாம். மொசரல்லா சீஸ் நல்லா வந்து ஒரு நூல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம விருப்பப்பட்ட சீஸை அதிகமாக கூட நம்ம உள்ள ஃபில் பண்ணி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஷேப் பண்ணி க்யூப் ஷேப்புக்கு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். கொத்தமல்லி வந்து நம்ம சேர்த்துனதுனால அங்கங்கே க்ரீன் கலரில் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஷேப், நல்லா எட்ஜஸ் எல்லாமே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ நான் இங்கே வந்து கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி எடுத்திருக்கேங்க. 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தி கலந்து வச்சுருக்கேன். இது வந்து 1/2 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ். நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி முதல்ல வந்து கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி கோட் பண்ணி நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போது நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து கொஞ்சம் நல்லா ஒயிட்டிஷாக இருக்குது பாருங்கள். இன்னொன்று வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது. இது வந்து 2 டைம் நான் கோட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் சிங்கிள் டைம் தான் கோட் பண்ணியிருக்கேன். 2 டைம் கோட் பண்ணும்போது பிரெட் க்ரம்ஸில் 2 டைம் கோட் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரே ஒரு டைம் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணும்போது கிறிஸ்பினஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்மளுக்கு எப்படி இஷ்டமோ நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஓவர் நைட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா செட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஓவர் நைட் வச்சுட்டேங்க, நெக்ஸ்ட் டே தான் ஃப்ரை பண்ணுறேன். நல்லா சூடான எண்ணெயில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை சேர்த்திடணும். ஏன்னா கூலிங்காக இருக்கும் இல்லைங்களா ஃப்ரிட்ஜில் வச்சனால, அதனால் எண்ணெய் சூடாக இருக்கணும். அதுக்கப்புறமா டெம்பரேச்சரை கொஞ்சம் மீடியம் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். உள்ளே சீஸ் வேறு இருக்குது, மெல்ட் ஆகாத மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். எவ்வளோ சூப்பராக நல்ல கிறிஸ்பியான நம்மளுடைய இந்த வாழைக்காய் சீஸ் க்யூப்ஸ் ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். செம்ம டெக்ஸ்சருங்க, சூப்பராக இருக்குது. வாழைக்காய்க்கு பதிலாக நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்தி கூட பண்ணிக்கலாம். சூப்பராக எவ்வளோ நல்லா நூல் நூலாக உள்ளே இருக்கிற சீஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா. இதை அதிகமாக நம்ம ஃப்ரை பண்ணோன்னா மெல்ட் ஆகி வெளியில் கூட வந்துடும். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். சாஸில் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். மஸ்து மசா, சூப்பராக இருக்குங்களாமா. ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். ஒரு ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.